மயிலாடுதுறை மருத்துவமனையில் உள்ள குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அரசு பெரியார் தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் 1000-க்கும் மேற்பட்டோர் புற நோயாளிகளாகவும் உள் நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் தேங்கும் குப்பைகள் அனைத்தும் தரம் பிரிக்கப்பட்டு பிணவரை விளாகும் பின்புறத்தில் உள்ள பகுதியில் சேகரித்து வைக்கப்படுகின்றன. இந்த குப்பைகளை நகராட்சி நிர்வாகத்தினர் கடந்த ஒரு வாரமாக எடுத்து செல்லாததால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே குப்பைகளை அகற்ற நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களால் வாகன விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவக்கோட்டை நகரின் அனைத்து பகுதிகளிலும் தெரு நாய்கள் சுற்றித் திரிகின்றன. அவைகளை வெறிப்பிடித்தது போல் அடிக்கடி சண்டையிட்டு சாலைகளின் குறுக்கே வருவதால் வாகன விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடந்த மாதத்தில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் 4 பள்ளி குழந்தைகளை கடித்து குதறிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. எனவே தெரு நாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுத்து வாகன விபத்துகளை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருப்பெரும்பூரில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் 13வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. அப்போது பணிக்குடையாக அமைப்பாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், சமையலர் மற்றும் உதவியாளருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், சத்துணவு திட்டத்திற்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும், சத்துணவு ஊழியர்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 24 கோரிக்கைகள் நிறைந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருச்சியில் நிதி மோசடி செய்த நிறுவனத்தாரை கைது செய்யக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் முதல்வர் சிறப்பு தனி பிரிவுக்கு தபால் மூலம் மனு அளித்தனர். திருச்சி தில்லைநகர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று இயங்கி வந்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் 1000 மளிகை கடைகளை திறக்க உள்ளதாகவும் பல தொழில்களை துவங்கி உள்ளதாகவும் கூறி இந்த நிறுவனத்தினர் பலரிடம் தலா 5 லட்சம் ரூபாயை பெற்றுள்ளனர். மேலும் முதலீட்டு தொகைக்கு ஈடாக மளிகை கடை அமைத்து தருவதாகவும் உறுதியளித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஓராண்டாக கடையை திறக்காமலும் பணத்தை திருப்பி தராமலும் அந்த நிறுவனத்தினர் ஏமாற்றி வந்துள்ளனர். இதனையடுத்து பண மோசடி செய்த நிறுவனத்தர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் முதல்வர் சிறப்பு தனி பிரிவுக்கு தபால் மூலம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தராத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கம் அடுத்த காஞ்சி அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இப்பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பலமுறை மனு அளித்ததாக தெரிகிறது. ஆனால் தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 100-க்கும் மேற்பட்ட மக்கள் காஞ்சி திருவண்ணாமலை சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த செங்கம் வட்டாட்சியர் முனுசாமி மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் திரும்பிய முன்னித்தி நங்கை அம்மன் சுவாமி சிலைக்கு தமிழக காவல்துறை சார்பில் துப்பாக்கி ஏந்திய பூரண மரியாதை செலுத்தப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெறும் நவராத்திரி விழாவிற்காக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் உள்ள சுவாமி சிலைகள் கொண்டு செல்லப்படுவது வழக்கம். அதன்படி கடந்த 3ஆம் தேதி தமிழக கேரளா போலீசாரின் துப்பாக்கி ஏந்திய முழு மரியாதையுடன் மன்னர் மார்த்தாண்டவர்மாவின் உடைவாளுகளுடன் சுவாமி சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து நவராத்திரி விழாவிற்கு பின்னர் சுவாமி சிலைகள் மீண்டும் குமரிக்கு கொண்டு வரப்பட்டது. முன்னதாக இரு மாநில எல்லையான கலியகாவலியில் கேரள மாநில போலீசாரின் துப்பாக்கி ஏந்திய அணிவகுப்பு மரியாதைக்கு பின்னர் சுவாமி சிலைகள் தமிழகம் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூரில் நூதன திருமண மோசடியில் ஈடுபட்ட 5 பெண்களை போலீசார் கைது செய்தனர். குன்னத்தூர் நள்ளிகவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் சிறுவலூரை சேர்ந்த சந்திரன் என்பவரிடம் தனக்கு பெண் பார்த்து கொடுக்கும்படி கூறியுள்ளார். இதனையடுத்து சந்திரன் மூலமாக பெண் தரகர்களான அம்பிகா, வள்ளியம்மாள் ஆகிய இருவர் ராஜேந்திரனுக்கு அறிமுகமாகியுள்ளனர். இதனையடுத்து வள்ளியம்மை தனது வீட்டிற்கு அருகே உள்ள ரீசா என்ற பெண்ணை ராஜேந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனையடுத்து திருமண தரகு கமிஷனாக 1,30,000 ரூபாயை ராஜேந்திரன் கொடுத்துள்ளார். நிலையில் ராஜேந்திரன் வீட்டை விட்டு வெளியே சென்றபோது ரீசா நகைகளுடன் மாயமாகியுள்ளார். இதுகுறித்து சந்திரனிடம் கேட்டபோது ரீசாவு
अंबिका वल्लियम्माल रीसा कई தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரின் படங்களை ஏந்தியபடி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் காந்தி பூங்கா எதிரில் உள்ள ஐஓபி கிளை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏழை எளிய குழந்தைகளின் உயர்கல்விக்காக நடப்பாண்டிற்கான கல்விக் கடனை உடனடியாக வழங்க வேண்டும், கொரோனா காலத்தை கருத்தில் கொண்டு கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டியபுரம் அருகே இலங்கைக்கு கடத்தும் என்று சுமார் ஒரு டன் மதிப்பிலான விரலி மஞ்சளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விளாத்துக்குளம் அருகே எட்டியபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சிந்தலக்கரை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது மதுரையில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோவை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 37 மூட்டைகளில் சுமார் ஒரு டன் மதிப்பிலான விரலி மஞ்சள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மஞ்சளை பறிமுதல் செய்த போலீசார் மதுரையைச் சேர்ந்த ஹக்கீம் சுல்தான் மற்றும் இப்ராஹிம் ஷா உள்ளிட்ட இரண்டு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். வருகிற 1ஆம் தேதி முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான 425 வாகனங்களில் 95 வாகனங்கள் மட்டுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த ஆய்வின் போது மாவட்ட போக்குவரத்து அலுவலர் மற்றும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பலர் குடியிருந்தனர். மயிலாடுதுறை அருகே செம்மறி ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து கால்நடைத்துறை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மணல்மேடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட புத்தகரம் நடுவை தெருவை சேர்ந்தவர் முனியாண்டி. இவர் ஆட்டுக்கோட்டையை அமைத்து 150 செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். நிலையில் 22 செம்மறி ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளனர். இதுகுறித்து அவர் மணல்மேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கால்நடை மருத்துவர் மற்றும் கால்நடை வல்லுநர்கள் ஆகியோர் ஆடுகளின் உயிரிழப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மதுபோதையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர் மன்னிப்பு கேட்கும் வீடியோ போலீசார் வெளியிட்டுள்ளனர். புதுச்சேரி மங்களம் பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவர் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் மதகடிப்பாட்டு பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து விபத்துக்குள்ளான வாகனத்தை காவலர் விநாயகம் புகைப்படம் எடுக்க முயன்றபோது அந்த இளைஞர்கள் காவலரை தகாத வார்த்தைகளால் திட்டி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தன்ராஜ், வினோத், மகாலிங்கம் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். நிலையில் போக்குவரத்து காவலரை தாக்கிய வினோத் என்பவர் தவறி உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் வீடியோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். சென்னை வியாசர்பாடியில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்ற ஒருவரை போலீசார் கைது செய்தனர். வியாசர்பாடி பகுதியில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கப்படுவதாக எம்கேபி நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வியாசர்பாடி சஞ்சய் நகர் பூங்கா அருகே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் வைத்திருந்த பையில் 20 குவார்ட்டர் பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் எருக்குஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கதிர்வேல் என்பதும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து கதிர்வேலை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்த 560,000 ரூபாய் மதிப்பிலான 56 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் கேட்பாரற்று 3 பைகள் கிடப்பதாக நகர காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் அந்த 3 பைகளை கைப்பற்றி சோதனை செய்தனர். அதில் 560,000 ரூபாய் மதிப்பிலான 56 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பையை விட்டு சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.